Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம creative channelல கூட பின்ற wireல heart keychain எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி knot யூஸ் பண்ணி alphabet lettersம் நிறைய போட்டுருக்கேன். Alphabet letters keychainக்காகவே தனியா playlistம் வச்சிருக்கேன். அந்த playlistோட லிங்க் கீழ descriptionல கொடுக்கிறேன். அதையும் பாருங்க. இன்னைக்கு நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல ஹார்ட் எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். பெரிய ஹார்ட் பின்றதுக்கு 7 அடி ஒயர் 2 ஒயர் தேவைப்படும். சின்ன ஹார்ட் பின்றதுக்கு 5 அடி ஒயர் 2 ஒயர் நமக்கு தேவைப்படும். இப்போ பெரிய ஹார்ட் எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். 7 அடி ஒயர் இந்த மாதிரி 2 ஒயர் சரிசமமா மடிச்சு வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லூப்ல ரைட் ஹேண்ட் லூப்ப இப்படி போடணும். போட்டுட்டு இந்த ஒயர் பின்னாடி சுத்தி வர ஒயரை மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த ஒயர் இதுவும் பின்னாடி சுத்தி வரும். இந்த ஒயரை இந்த லூப்ல போட்டு நாட்டை டைட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒயர் சரி சமமா வச்சாலும் இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்ட் பண்ணும்போது கொஞ்சமா அப் அண்ட் டவுன் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு ஒயர் கரெக்டா இருக்கான்னு பார்க்கலாம். இது பெருசா இருக்கு. பெருசா இருக்கிற பக்கத்தை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்து இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டா இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்னா இதுக்கு மேலேயே இன்னொரு பாக்ஸ் நாட்டமாக பின்ன போறோம். கீழே இருக்கிற ஒயரை ஃபர்ஸ்ட் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். லெஃப்ட் ஒயரை மடிக்கணும். மேலே இருக்கிற ஒயரை கீழே மடிக்கணும். இந்த நாலாவது ஒயரை இந்த லூப்ல போடணும். மூணு ஒயரை வந்துட்டு சும்மா மடிக்கணும். நாலாவது ஒயரை மட்டும் அந்த லூப்குள்ள போடணும். அவ்வளோதான். இதே மாதிரி தான் இந்த கிச்சன் ஃபுல்லாகவே நம்ம பின்ன போறோம். இப்போ பாருங்க, கீழே இருக்கிற ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கிறேன். இப்போ ரைட் ஒயர் மடிக்கிறோம். இப்போ மேலே இருக்கிற ஒயர் மடிக்கணும். இப்போ இந்த நாலாவது ஒயர் இந்த லூப்ல போடணும். அவ்வளோதான். இப்போ மறுபடியும் கீழே இருக்கிற ஒயர் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கிறேன். இப்போ லெஃப்ட் ஒயர் மடிக்கணும். மேலே இருக்கிற ஒயர் கீழ் பக்கம் மடிக்கணும். இந்த ரைட்டு ஒயர் இந்த லூப்ல எடுத்து போடணும். இந்த ரெண்டாவது ஒயர் பாருங்க, ஒரு முறை லெஃப்ட் சைடு மடிச்சோன்னா ஒரு முறை ரைட் சைடு மடிக்கிற மாதிரி வரும். ஒரு ஒயரை வந்துட்டு இன்னொரு ஒயர் லாக் பண்ணணும். இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ எப்பவும் போல இதே மாதிரி பாக்ஸ் நாட் போட்டுட்டே வரணும். பிகினர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இனிமே தான் நீங்கள் கூட போட்டு பழக போகிறீங்கன்னா பிகினர்ஸுக்காகவே மினி பேஸ்கெட் ஐடியாஸ் நிறைய இருக்குது. குட்டி குட்டி பேஸ்கெட்லாம் போட்டு பழகிட்டீங்கன்னா பெரிய பேஸ்கெட் வந்துட்டு உங்களால் ரொம்ப ஈஸியாக போட முடியும். மினி பேஸ்கெட்டோட பிளேலிஸ்ட் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி பாக்ஸ் நாட் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு பக்கத்தில் வந்துட்டு 10 சென்டிமீட்டர் அளவு வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நாட் போட போகிறோம். 10 சென்டிமீட்டர் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு வரும். இப்போ ஸ்கேல் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேவா? கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால கிளியராக தெரியுதா என்னன்னு தெரியல. 10 சென்டிமீட்டர் அளவுக்கு கரெக்டாக வந்துட்டு நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், பெண்டு பின்ன போகிறோம். இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழ் பக்கம் அடிக்கணும். இப்போது இந்த ஒயர் பின்பக்கம் இருக்கு இல்லையா, இதை கீழ் பக்கம் அடித்து இப்படி மேல் பக்கம் அடிக்கணும். இந்த லெஃப்ட் ஹேண்டில் இந்த ரெண்டு விரலால் இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போது லெஃப்ட் ஒயரை எடுத்து இந்த ரைட் சைடு லூப்பில் இப்படி போடணும். இப்போ ரைட் சைடு ஒயரை இப்படி மடித்து இந்த லெஃப்ட் லூப்பில் போடணும். அவ்வளோதான். ரைட் ஒயர் எடுத்து லெஃப்ட் லூப்பில் போடணும். லெஃப்ட் ஒயரை ரைட் லூப்பில் போடணும். போட்டுட்டு இந்த மாதிரி நாட் டைட் பண்ணணும். இந்த பெண்ட் பண்ணுற இந்த ட்ரிக்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே போதும். எல்லா விதமான ஆல்பபெட் லெட்டர்ஸ் கிராஃப்ட் ஒர்க் எல்லாமே பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இதுலேயே சேரு, ஈஸி சேர் இந்த மாதிரிலாம் பின்னியிருக்கேன். அந்த லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த பக்கம் இருக்கு இல்லையா இந்த கீச்சைனுக்கு இந்த நாட்டுக்கு நேராக இருக்கிற இந்த ஒயர் என்ன பண்ண போகிறோம், இந்த ஒரு குட்டி கேப்பில் விட்டு எடுக்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் விட்டு இப்படி எடுக்க போகிறோம். இது எதனால் இந்த மாதிரி பண்ணுறோன்னா, இந்த மாதிரி உள்ள சொருகி எடுத்தால் மட்டும்தான் இந்த ஹார்ட்டோட ஷேப் நமக்கு கரெக்டாக வருது. இந்த மாதிரி இந்த கேப்பில் விட்டு எடுக்கலைன்னா ஹார்ட்டோட ஷேப் வந்துட்டு கரெக்டாக வரலை. இதோட சாம்பிளும் நான் கடைசியில் காமிக்கிறேன். வெறுமனே இந்த பெண்டு மட்டும் போட்டுட்டு நம்ம நாட் போட்டோம்னாக்கா வந்துட்டு சரியாக வரலை. ஓகேவா? இப்போது இந்த ஒயரில் இந்த மாதிரி கீச்செயின் போட்டுக்கிறோம். உங்களுக்கு கீச்செயின் தேவைப்பட்டுச்சுன்னா கீச்செயின் போட்டுக்கோங்க. இப்போது எப்பவும் போல் மேலே மேலே நம்ம நாட் பின்னணும். கீழே இருக்கிற ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். லெஃப்ட் ஒயர் மடிக்கணும். மேலே இருக்கிற ஒயர் கீழே மடிக்கணும். இந்த ஒயர் இந்த கேப்பில் விட்டு எடுத்தோம் இல்லையா, இந்த ஒயரை இந்த லூப்பில் போடணும். அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலேயே நம்ம நாட் போட்டுகிட்டே வரணும். இது பக்கம் எத்தனை சென்டிமீட்டர் போட போகிறோம்னா, 9 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம இதுக்கு மேலே மேலே நாட் போட போகிறோம். 10 சென்டிமீட்டர் ரெண்டுமே ஒரே அளவில் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ஹார்ட் ஒட்டுவோம் இல்லையா, அப்போ வந்துட்டு கொஞ்சம் பெருசும் சின்னதுமாக இருக்கும். அதனால் இந்த பக்கத்தில் நம்ம 9 சென்டிமீட்டர் அளவுக்கு நாட் பின்ன போகிறோம்.
இந்த பக்கத்தில் 9 சென்டிமீட்டர் அளவுக்கு நாட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு வரும். இப்போ பாருங்கள், 1 சென்டிமீட்டர் அளவு வந்துட்டு கம்மியாக நாட் போட்டிருக்கேன். இது ஒட்டும்போது உங்களுக்கே கிளியராக புரியும். இப்படி வளைச்சி இப்படி ஒட்டுவோம். இப்படி ஒட்டும்போது பாருங்கள், சரி சமமாக ரெண்டு பக்கம் போட்டோன்னா ஒரு பக்கம் இந்த ஹார்ட் வந்துட்டு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போது இந்த ஒயர்ஸை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விடணும். இப்போ இந்த ஒயரை இப்படி ஆப்போசிட்டில் மடித்து இந்த கேப்பில் இப்படி சொருகணும். இந்த ஒயரை ஆப்போசிட்டில் இப்படி மடித்து இந்த கேப்பில் சொருகணும். இப்போ நாட் டைட் பண்ண வேண்டாம். 4 ஒயரையும் ஒன்றா சொருகிட்டு அப்புறம் டைட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட்டில் மடித்து இந்த மாதிரி சொருகணும். சொருகிட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு பக்கத்தை ஒட்டுறதுக்கு க்ளூகன் யூஸ் பண்ணியிருக்கேன். தங்கூசி இந்த மாதிரி ஒயரை வச்சு நம்ம தைச்சி விட்டோன்னா வெளியே தெரியுது, ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக வரல. ஸோ க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது. இப்போ நாட் டைட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒயர்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு பியூட்டிஃபுல்லான ஹார்ட் கீச்சின் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஷேப்பும் வந்துட்டு பர்ஃபெக்டாக நிற்கிது, ரொம்ப அழகாக வந்திருக்கு இல்லையா. இப்போ இதில் பாருங்கள், இது வெறுமனே பெண்டு மட்டும்தான் போட்டு போட்டிருக்கேன். அந்த கேப்பில் விட்டு சொருகணும் இல்லையா, அந்த மாதிரி இதில் நான் பண்ணல. ஆனால் அதை மாதிரி பண்ணாததுனால இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் வந்துட்டு நிற்கலை சரியா, ஓகேவா. அதனால தான் இந்த கேப்பில் விட்டு இந்த மாதிரி சொருகி வெளியே எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஹார்ட் ஷேப் வந்துட்டு பர்ஃபெக்டாக இந்த மாதிரி நிற்கிது. இப்போ இந்த ஹார்ட் இன்னொரு பக்கம் ஜாயின் பண்ணுறதுக்கு க்ளூகன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த க்ளூகன் வந்துட்டு 1/2 ஹவர் வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது நீங்கள் கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணிங்கனாலும் இந்த க்ளூ வெளியே வரும், ஆனால் வந்துட்டு சரியாக ஒட்டாது. அதனால கண்டிப்பாக 1/2 ஹவர் வரைக்கும் ஹீட் பண்ணணும். அதே மாதிரி அந்த க்ளூ ஸ்டிக் வந்துட்டு கொஞ்சம் குவாலிட்டியானதாக பார்த்து வாங்கிக்கோங்க. லோ குவாலிட்டி ஏதாவது வாங்கிட்டீங்கனாக்கா சரியாக ஒட்டாமல் போயிடும். இப்போ நமக்கு பியூட்டிஃபுல்லான ஹார்ட் கீச்சைன் ரெடி ஆயிடுச்சு. இந்த சின்ன ஹார்ட்டு பின்னுறதும் சேம் ப்ரொசீஜர், எல்லாமே இதே மாதிரி தான் பண்ணணும். ஆனால் வந்துட்டு இந்த நாட் போடுவோம் இல்லையா, ஃபஸ்ட்டு நாட் போடுறது வந்துட்டு 1 சைடு 8 சென்டிமீட்டர் அளவுக்கு நாட் போட்டுக்கோங்க. இன்னொரு பக்கத்தில் 7 சென்டிமீட்டர் அளவுக்கு நாட் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். எல்லா விதமான முடிச்சுகள்லையும் விதவிதமான வித்தியாசமான கூடைகள் நிறைய போட்டிருக்கேன். டைம் கிடைக்கும்போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.